உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். வானிலை ஆராய்ச்சி மையம் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாங்க, மீறினா தண்டனை நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டு தான் ஆகுங்கிறாங்க. பொதுவாக இந்திய அளவில் வந்து காற்று மற்றும் நீர்நிலைகள் வந்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி கடுமையாக மாசுபாட்டை கண்டது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அந்த காற்றில் வந்து பறக்கும் பெருந்தொற்றால் மக்கள் தங்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடந்தது தெரியும். டெல்லி போன்ற தலைநகரங்களில் இந்த காற்றின் மாசுபாடு ரொம்ப தொந்தரவு கொடுத்துச்சு. அதனால் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் சாய்ந்த பல்வேறு நன்மைகள் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதற்கு சிறந்த உதாரணம் தற்போது தமிழகத்தில் பொழிந்து வரும் மழை பொழிவுங்கிறாங்க. ஒருபுறம் நன்மை மறுபுறம் தீமை என கலந்த ஒன்றையே நாம் சுற்றுச்சூழல் அமைப்பு, இதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்குங்கிறது யதார்த்த நிலையா சொல்றாங்க. அந்த காற்று மாசுபாடு இந்த மழையினால வந்து மாறி இருக்கு. அதே சமயம் மழையினால வந்து பல தொந்தரவுகளையும் நம்ம வந்து ஏற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து சமீபத்தில் வந்து போன நிவர் மற்றும் புரேவி புயல் 2 புயல்களுமே ஏமாற்றியதால மழையின்றி கருகிய நெற்பயிர்களும் இருக்குது அப்படின்னு விவசாயிகள் வந்து கடன் சுமையில் இருக்கும்னு சொல்றாங்க. தொண்டின் அம்புதாலை உள்ளிட்ட பகுதியில் நேற்று முன்தினம் இரவு கனமழை பெய்தது. இதனால கண்மாய் மற்றும் குளங்கள் நிறைந்திருந்தன. ஆனால் இதனால் எந்தவித பயனும் இல்லை என விவசாயிகள் கவலை சொல்றாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தின் நெற்களஞ்சியமான திருவாடானை பகுதியில் சுமார் 42,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெற்பயிரில் நெற்பயிர் விவசாயம் செய்யப்பட்டது. இந்த வருடம் பருவமழை சரியா பெய்யாததால விவசாயிகள் கடும் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. செப்டம்பர் மாதம் விதைத்து விட்டு மழைக்காக காத்திருந்தாங்க, ஆனா மழை பெய்யல, விதைத்தது முளைக்கவும் இல்லை. மீண்டும் அடுத்த மாதங்களில் பெய்த சிறு தூரலை நம்பி விதைச்சாங்க. அடுத்தடுத்து மழை பெய்யாததால முளைத்ததும் பிழைக்க வழி இல்லாம கருகியது. இந்த நிலையில கடந்த மாதம் 2 புயல் வரும் என அறிவிப்பு செய்ததால் கண்டிப்பாக மழை பெய்யும் என எதிர்பார்ப்பில் உரம் உள்ளிட்டவையில வாங்கி தெளிச்சாங்க. ஆனா நம்புதாலை தொண்டி உள்ளிட்ட பகுதிகளில் சிறு தூரல் கூட போடாமல் ஏமாற்றி போயிடுச்சு. இதனால கூடுதல் கடன் சுமை ஏற்பட்டது. இந்த நிலையில நேற்று நள்ளிரவு கனமழை பெய்தது. இப்பகுதியில் உள்ள கண்மாய் மற்றும் குளங்கள் நிறைந்து விட்டன. கண்மாய் நிறைந்து விட்ட போதிலும் விவசாயம் செய்ய முடியாமல் தவித்து வர்றாங்க. தற்போது பருவ காலம் மாறிவிட்டதால இனிமேல் விதைச்சாலும் மகசூல் பார்க்க முடியுமா என விவசாயிகள் கவலையில் இருக்கிறாங்க. கண்மாயில உள்ள தண்ணீரை வைத்து நெல்லுக்கு பதில் மிளகா பருத்தி உள்ளிட்ட பயிர்களை செய்யலாமா என யோசனையில இருக்கிறாங்க. நம்புதாலை மற்றும் தொண்டி பகுதியில் விவசாயிகளுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் உரிய யோசனை வழங்கி தண்ணீர் அளவு பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப என்ன பயிர் செய்யலாம் ஆலோசனை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்து விவசாயிகள் கூறுகையில் 2 புயலும் ஏமாற்றியதால் பயிர்கள் அனைத்தும் கருகி விட்டுருச்சு. நேற்று பெய்த மழையில் தற்போது கண்மாய் நிறைந்திருக்கு, ஆனால் இப்போது விதைச்சா கதிர இருக்க காலத்தில் நோய் தாக்கும் அபாயம் இருக்கு, மேலும் இது கஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. தண்ணீர் இல்லாம பயிர்கள் கருகியது, இப்போது தண்ணீர் இருந்தும் பயிர் செய்ய முடியாமல் உள்ளோம், கால நேரத்திற்கு ஏற்ப என்ன பயிர் செய்தால் லாபம் அடையலாம் என்பதை விளக்க வேண்டும் என்று சொல்றாங்க. திருவாடானை வேளாண்மை உதவி இயக்குனர் கருப்பையா கூறியது, நம்புதாலை பகுதி விவசாயிகள் போதிய மழை இல்லாமல் வயல்களில் கால்நடைகளை மேய விட்டனர். தற்போது நல்ல மழை பெய்துள்ளதால் இப்பகுதி விவசாயிகள் எள் பயிரிடலாம், இது இந்த பகுதிக்கு ஏற்ற பயிராகும், மகசூலும் பார்க்கலாம். அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க திருவாடானை அலுவலகத்தில் போதிய எள் இருப்பு இருக்கு, இதை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்றாங்க. ஆக இந்த மழை ஒரு சில பகுதிகளுக்கு வந்து பாதிப்பையும் ஒரு சில பகுதிகளுக்கு எதிர்பார்த்த மழை கிடைக்காமலும் பல சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. இந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரி மனிதனும் வாழ பழகிக்கணுங்கிற ஒரு படிப்பினையத்தான் இந்த புயல்களும் மழையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கு என்கிற தகவலை தான் நம்ம இந்த உள்ளத்துள்ள உடனான சேனல் மூலமா சொல்றோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து வர்றதுக்கு நம்ம உள்ளத்துள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.